சீர்காழி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் திடீர் ஆய்வு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாகவும் 500க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று மருத்துவமனைக்கு திடீரென வந்த மாநில மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் டாக்டர் குருநாதன் அவர்கள் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது சீர்காழி அரசு மருத்துவமனையில் அமையவுள்ள சிடி ஸ்கேன் அமையவுள்ள இடத்தையும் மருத்துவமனையில் பொது சுகாதாரம் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தார். அப்பொழுது அவர் அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து டாக்டர்கள் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்தும் அறிவுரைகளை வழங்கினார். முன்னதாக அவர் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது நிர்வாக அலுவலர் நடராஜன், இளநிலை நிர்வாக அலுவலர் கமலக்கண்ணன், மருத்துவ கிடங்கு அலுவலர் முரளி மற்றும் மருத்துவமனை டாக்டர்கள் உடனிருந்தனர்.